வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, அழகப்பா யூனிவர்சிட்டி தொலைதூர கல்வியில் வந்து அசைன்மெண்ட் எப்படி எழுதணும், அதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்க்க போகிறோம். முதல்ல அசைன்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா A4 ஷீட்டில் தான் நீங்கள் எழுதணும். அப்படி A4 ஷீட்டில் எழுதினா மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அந்த அசைன்மெண்ட் வந்து தெளிவாக இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் அசைன்மெண்ட் வந்து A4 ஷீட்டில் இல்லை அப்படின்னா நீங்கள் அதுக்குன்னு அசைன்மெண்ட்ஸ்க்குன்னு பேப்பர் இருக்குது, அந்த பேப்பரை வாங்கி எழுதிக்கலாம். அந்த அசைன்மெண்ட் பண்ண பாருங்கள், இதுதான் நான் காமிக்கிற பேப்பர். இந்த பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டேஷ்னரி ஷாப் இந்த கடைகளுக்கு போனீங்கன்னா அசைன்மெண்ட் பேப்பர்னே தனியாக கிடைக்கும். இதில் பேஜ் நம்பர் கொடுத்துருப்பாங்க, 4 பக்கமும் வந்து உங்களுக்கு கோடு போட்டே வச்சுருப்பாங்க. நீங்கள் அதனால் இந்த மாதிரி பேப்பரையும் வாங்கிக்கலாம். அப்புறம் எழுதுறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளூ பென்னு அல்லது பிளாக் கலர் பென்னு, இந்த ரெண்டு பென்னில் ஏதாவது ஒரு பெண்ணை யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ப்ளூவோ பிளாக்கோ எதனால யூஸ் பண்ணிக்கலாம், ஹெட்டிங்க்கு பிளாக்கும் எழுதுறதுக்கு ப்ளூவும் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த அசைன்மெண்ட்டு பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். அது போக வந்து லைன் போடுறதுக்கு, மார்க் பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி விஷயங்களுக்காக நீங்கள் வந்து ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை மார்க்கர் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பெண்ணுக்கெல்லாம் கலர் பென்னில் யூஸ் பண்ணி மேக்ஸிமம் க்ரீன் ரெட் பெண்ணை யூஸ் பண்ணாதீங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைப்படி ஒரு ஃப்ரண்ட் ஷீட்டு முதல்ல மேலே வைக்கிறதுக்கு தேவையான இந்த மாதிரி ஒரு ஃப்ரண்ட் ஷீட்டை, நீட்டான ஒரு ஃப்ரண்ட் ஷீட் எடுத்து வச்சுடுங்க. அதில் வந்து அழகப்பா யூனிவர்சிட்டி போட்டு டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் பேஜு, எந்த இயர் நீங்கள் படிக்கிறீங்க, உங்களுடைய பேர், ரிஸ் நம்பர், சென்டர் கோடு, சென்டர் நம்பரு, இந்த மாதிரி டீட்டெயில் அதில் இருக்கணும். என்ன எக்ஸாம், அந்த எக்ஸாம் என்ன சப்ஜெக்ட், அந்த சப்ஜெக்டோட கோடு, நீங்கள் என்றைக்கு சப்மிஷன் பண்ண போகிறீங்க, அந்த சப்மிஷனுடைய டேட்டு, இவ்வளோ டீட்டெயிலும் இருக்கிற மாதிரியான ஒரு ஃப்ரெண்ட் ஷீட்டு. இது வந்து ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ஒரு ஃப்ரெண்ட் ஷீட் ரெடி பண்ணி வச்சுக்கிடுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரெண்ட் ஷீட்டுக்கு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அசைன்மெண்ட் ஆரம்பிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அசைன்மெண்ட்டுக்கு ஒரு பேப்பர் அப்படிங்கிற மாதிரி மெத்தடில் இந்த மாதிரி ஒரு ஷீட், இது நான் ஒரு மாடலுக்கு ஒரு ஷீட் வச்சுருக்கேன். இதை வந்து நீங்கள் எப்படி வேணாலும் டிசைன் பண்ணலாம், இதை ஸ்டிக்கர் ஒட்டிக்கலாம், எதனாலும் பண்ணிக்கலாம். இதை வந்து நீட்டாக 4 பக்கம் கார்னர்லேயும் பூ படம் போட்டு என்னாலும் பண்ணிக்கலாம். அதில் வந்து நீட்டாக அழகப்பா யூனிவர்சிட்டி டிடிஇ April 2022 அசைன்மெண்ட் 1 அசைன்மெண்ட்டுன்னு போட்டுக்கோங்க. 1-2 நீங்கள் வைக்கும்போது பார்த்து அதை எழுதிக்கலாம். நேமு, உங்களுடைய பெயர், ரிஜிஸ்டர் நம்பர், கோட்ஸ், என்ன கோட்ஸ் படிக்கிறீங்க, அப்புறம் அந்த கோட்ஸில் இது இந்த இப்போ நீங்கள் எழுதிட்டுருக்க அசைன்மெண்ட் என்ன அசைன்மெண்ட், அந்த சப்ஜெக்டோட பெயர், அந்த சப்ஜெக்டுடைய கோடு, அப்புறம் உங்களுடைய சைன், இவ்வளவும் இருக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 2 அதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அசைன்மெண்ட் 1 அசைன்மெண்ட் 2, உதாரணம் மொத்தம் உங்களுக்கு 4 சப்ஜெக்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட 8 செகண்டு இந்த செகண்ட் ஷீட்டை ரெடி பண்ணி வச்சுக்கிடுங்க. இந்த 8 செகண்ட் ஷீட்டும் ஒவ்வொரு அசைன்மெண்ட்டுக்கும் 2 வைக்கணும். ஃபஸ்ட்டு அந்த மெயின் ஷீட்டு, அப்புறம் இந்த அசைன்மெண்ட் ஷீட்டு, இப்படி 2 ஷீட்டு வச்சுக்கணும். அதுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து அசைன்மெண்ட் எழுத ஆரம்பிக்கணும். இப்போ பாருங்கள், நம்ம இப்போ அசைன்மெண்ட் எழுத போகிறோம். எப்படி அசைன்மெண்ட் எழுதணும் அப்படிங்கிறது தான் மாடலுக்கு உங்களுக்கு கடந்த வருட அசைன்மெண்ட்டை வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இதில் வந்து பாருங்கள், ஹெட்டிங் ஃபுல்லாக வந்து பிளாக் கலர் பண்ண வச்சு எழுதியிருப்பாங்க. மேக்ஸிமம் ஒரு லைனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேப்பரில் ஒரு பேஜுக்கு வந்து 15 லைனுக்கு மேலே இல்லாத அளவுக்கு பார்த்துக்கிடுங்க. வளவளன்னெலாம் எழுதாதீங்க, நீட்டாக எழுதுங்க. நீங்கள் எழுதுனதுக்கு மார்க் போட மாட்டாங்க, எப்படி எழுதியிருக்கீங்க அப்படிங்கிறத மார்க் போட பாருங்கள். அப்படி லைன்லாம் போட்டிருக்காங்களா, நம்ம ஸ்கெட்ச் வச்சு யூஸ் பண்ணி லைன் போட்டு டாட் போட்டு அழகாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. க்ரீன் ரெட்டை யூஸ் பண்ணாமல் மற்றபடி ஸ்கெட்ச்சு, மார்க்கரு, அந்த மாதிரி பெண்ணில் எதை வேணாலும் வச்சு யூஸ் பண்ணிக்கிடுங்க, வேறு எந்த கலராலும் யூஸ் பண்ணிக்கிடுங்க. ஆனால் வந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு நீட்டாக இருக்கணும். அந்த பேஜஸ் வந்து அவங்க திருப்பி பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த ப்ரெசன்டேஷன் அழகாக இருக்கணும். ஒன் சைடு மட்டும்தான் எழுதணும், பின்னாடி வந்து அந்த அசைன்மெண்ட்டுடைய பின்பக்கன்னு சொல்லக்கூடிய அந்த பேக் சைடில் கண்டிப்பாக நீங்கள் அசைன்மெண்ட்டை எழுதவே கூடாது. இது மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு சப்ஜெக்ட்டுக்கு வந்து 2 கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க, ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 4 கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதில் வந்து பார்த்திங்கன்னா குறைந்தபட்சம் 3 கொஸ்டின் அதை நீங்கள் எழுதணும். அந்த மாதிரி நீங்கள் அது ஒவ்வொரு மையத்திலும் ஒவ்வொரு மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். நம்ம மையத்தில் வந்து 4 கொஸ்டின் கொடுத்து 3 கொஸ்டின் எழுத சொல்லியிருப்போம். பல்கலைக்கழகத்தில் வந்து ஒரே ஒரு டாபிக் கொடுத்து அதை 20 பக்கம் எழுத சொல்லுவாங்க. மேக்ஸிமம் ஒரு கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 5 பக்கம் எழுதணும். மொத்தத்தில் உங்களுக்கு ஒரு 20 பக்கம் வர மாதிரியான உங்களுடைய அசைன்மெண்ட்டை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிடுங்க. ஒரு சப்ஜெக்ட்டுக்கு குறைந்தபட்சம் நீங்கள் 20 பக்கமாவது உங்களுக்கு இருக்கணும். அப்படின்னா தான் அவங்க வந்து உங்களுக்கு மார்க் போடுறதுக்கு ஏதுவாக இருக்கும். அந்த இல்லை சில நேரம் வந்து பார்த்திங்கன்னா தேவைப்பட்டால் சார்ட்டு போட்டு வச்சுக்கிடுங்க, படம் வரைஞ்சி வச்சுக்கோங்க அந்த இடத்துல. அது பார்க்குறதுக்கு உங்களோட அசைன்மெண்ட்டை வந்து இன்னும் கொஞ்சம் அழகாக எடுத்து காமிக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் அசைன்மெண்ட்டுக்கு மதிப்பெண்ணை கூட்டி தரும். இப்போ பாருங்கள், நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அசைன்மெண்ட்டை எழுதிட்டோம், நம்ம அதை எப்படி ஃபைல் பண்ணுங்க பார்க்க போகிறோம். இந்த மாதிரி சென்டரில் நீங்கள் வச்சு இப்போ பாருங்கள், இதுக்கு மத்தியில் வைக்கக்கூடிய அந்த 2வது பேஜ் வைக்கிறோம். முதல்ல அந்த யூனிவர்சிட்டிக்கான ஃப்ரண்ட் பேஜ், அடுத்தது அந்த அசைன்மெண்ட் பேஜ், அதுக்கப்புறம் நீங்கள் எழுதின அசைன்மெண்ட்டு. இந்த அசைன்மெண்ட் எழுதுனது வந்து பார்த்தீங்கன்னா கீழே இவ்வளோ அழகாக ஸ்டார்லாம் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஸ்டார்லாம் போட்டுக்கோங்க. சுற்றி படம் வரைஞ்சிங்க, அழகாக இருக்கும். இப்படி இப்படி வந்து பார்த்திங்கன்னா அசைன்மெண்ட் 1 வச்சுருக்கோம். இதே மாதிரி என்ன பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்னா, இப்போ ஒரு அசைன்மெண்ட் முடிஞ்சோன்னா 2வது அசைன்மெண்ட் ஸ்டார்ட் ஆகும் உங்களுக்கு ஒரே சப்ஜெக்டில். அந்த 2வது அசைன்மெண்ட்டு கொண்டு அதை கொண்டு 2வது அசைன்மெண்ட் சொல்லி உள்ளே வச்சு அது பண்ணிக்கோங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் நீங்கள் வச்சு நீட்டாக அதை கயிறு வச்சு கட்டலாம். அப்படி இல்லை அப்படின்னா இது உங்களுக்கு ஏற்கனவே பிள்ளைங்க எழுதி வச்சு அழகான ஒரு பேஜஸ் தான் காமிக்கிறேன். அப்படி இல்லைனா அந்த கார்னரில் ஹோல்ட் பண்ணி ஒரு டொயின் வச்சு இந்த மாதிரி டொயின் வச்சு அழகாக கட்டிக்கலாம் அசைன்மெண்ட்டை.
சார் அப்படி இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்பைரல் பெயிண்டிங் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஸ்பைரல் பெயிண்டிங் நீட்டாக ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனியாக அஞ்சு சப்ஜெக்ட் இருக்கும், அஞ்சு சப்ஜெக்ட்டுக்கும் அஞ்சு ஸ்பைரல் நீட்டாக நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஃபைல் சொல்லுவாங்க, அந்த உடன் ஃபைல் இருக்கும், அந்த ஃபைலில் நீங்கள் இந்த மாதிரி நீட்டாக உங்களுடைய அசைன்மெண்ட்டை வச்சு சப்மிட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி சார்ட் பேப்பர் ஒட்டி அல்ல கலர்ஸ் டேப் ஒட்டி இது மாதிரி ப்ரெசன்டேஷன் நீட்டாக நீங்கள் உங்களுக்கு முக்கியம் என்னென்னா ப்ரெசன்டேஷன் எவ்வளோ அழகாக இருக்கோ அதுக்கு தான் மார்க்கே தவிர நீங்கள் என்ன எழுதியிருக்கீங்களோ அதுக்கான மார்க் ரொம்ப கம்மி தான். உங்களோட ப்ரெசன்டேஷனை நீங்கள் எவ்வளோ நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ நீட்டாக உங்களுக்கு அதுக்கான மதிப்பெண் கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை எல்லாத்தையும் எழுதி நீட்டாக ஒரு க்ரீன் கலர் கவர்னு சொல்லுவோம், அதாவது ஏ ஃபோர் சைஸ் கவர் அப்படின்னு சொல்லி நீங்கள் கடையில் கேட்டிங்கனாலே சேல்ஸ்மேன் ஷாப்பில் கிடைக்கும். அது பார்த்தீங்கன்னா இப்படி நூல் மாதிரி இருக்கும் உள்ள, இது எதுக்காகனா இது வந்து தண்ணி மழை பெஞ்சால் கூட இந்த கவர் வந்து உள்ளே இருக்க எந்த ஒரு ஆன்சர்ஷீட்டும் டேமேஜ் ஆகாது. அதனால் மேக்ஸிமம் நீங்கள் இந்த ஏ ஃபோர் க்ரீன் கலர் கவரே வாங்க, இந்த கவரை வாங்கி உங்களுடைய அஞ்சு சப்ஜெக்ட் நாலு சப்ஜெக்ட் எழுதிருக்கீங்க, நாலு சப்ஜெக்ட் தனித்தனியாக நீங்கள் எப்படி பேக் பண்ணலாம் பேக் பண்ணி அதை உள்ளே போட்டு ஃப்ரம் வாட்டர்ஸ் டூ வாட்டர்ஸ் டூ வாட்டர்ஸ் மேக்ஸிமம் உங்கள் சென்டருக்கு அனுப்பி வைங்க, குறிப்பிட்ட தேதிக்குள்ளே அனுப்பி வைங்க. மீண்டும் நல்ல வழியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.